ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து எனக்கு திருஷ்மலை கோபம்லாம் இல்லைனா இல்லை சரியா, எனக்கு அம்மால அளவு கடந்த கோபம் இருக்கு. அவன் வரும்போதே திவ்யா என்னைய இவ அசிங்கப்படுத்திட்டான், அவன் அசிங்கப்படுத்தினா ஒரு வினாப்பு நான் சொல்லி 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 என்கிட்ட வருத்தப்படுத்தினால நான் உங்கள வீடியோ கொடுத்தேன் சரியா. அப்போ அவன் வச்சு என்னை யூஸ் பண்ணிட்டு திரும்ப என் கூட இவளை அவளைன்னு சொல்லிட்டு அவள் கூட போய் வீடியோ எடுத்தா நான் பொறுமையாக போவேன்னு நினைக்கவே நினைக்க மாட்டேன். எனக்கு இப்போவும் எனக்கு அவன் கோபம் கிடையாது. ஆனால் அந்த சேனலில் எனக்கும் ஷீலாவுக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டத்தோட வீடியோ வரவே கூடாது. வந்துச்சுன்னா நானும் ஷீலாவும் அந்த சேனல் நாங்கள் வளர்த்துற சேனலுங்க சரியா, சேனலை அவன் டிலீட் பண்ணட்டும் இல்லையா, காசு கொடுக்குறாங்க ரெடி, எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்து அந்த சேனலை வாங்கி நாங்களே அழைச்சிடுவோம், நாங்கள் வளர்த்து கொடுத்தது. அப்படி இல்லைனா அந்த சேனல் நாங்கள் ரிப்போர்ட் அடிச்சு நாங்கள் தூக்கிடுவோம் சரியா. அவன் அந்த ஐட்டத்து கூட போகாதது மூலம் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவன் திரும்ப 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 அந்த ஐட்டத்தில் ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த ஐட்டத்துக்கு மாம வேலையும் ஒருத்தன் பார்க்குறான் சரியா. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா அவன் மறுபடியும் அந்த சேனலை யாரை வேணாலும் போய் வீடியோ போட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டோம், என்ன கருமமும் பண்ணிட்டோம், அவன் அந்த ஐட்டத்துக்குள்ள போனால் கண்டிப்பாக அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா நேராக டைரெக்டாக நாங்கள் வீட்டுக்கே போய் பிரச்சனை பண்ணுவோம், வீட்டுக்கே போய் கேட்போம் சரிங்களா. நானும் போக ஷீலாவும் போவோம். அந்த சேனலில் வீடியோஸ் வரக்கூடாது, நாங்கள் அதை உருவாக்கி கொடுத்த சேனல், அது வந்து சொல்லி அந்த ஐட்டத்தோட வீடியோ மட்டும்தான் அதில் வரக்கூடாது அங்கே நினைக்கிறோம். மற்றபடி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனுக்கும் எனக்கும் அவன் யாரோ நான் யாரோ, எனக்கு அவன் பொண்டாட்டி கிடையாது டார்கெட் கிடையாது, அவன் புள்ள டார்கெட் கிடையாது, அவனும் எனக்கு டார்கெட்டே கிடையாது. எனக்கு புரியுதா, அந்த ஐட்டம் தான் இவ்வளோ கேம் ஆடுது, அது ஒரு வினா போன ஐட்டம்னு தெரிஞ்சதுனால தான் நான் அந்த சேனலில் அந்த ஐட்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நான் வளர்த்து கொடுத்த 60,000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு ரோட்டில் போகிற ஐட்டத்தை ஃபேமஸ் ஆக்கி விடுவோம், அதை நான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேனா. இதனால் நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் தயாளிக்க சமார், அதாவது நீ என் மேலே போய் தாராளமாக போய் உன் கொண்டாட்டி அழைச்சி கொண்டு போய் நீ கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தா கூட அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து நான் கம்ப்ளைண்ட்டையும் நான் ஏற்றுக்க தயார். ஆனால் அந்த ஐட்டத்தோடு நீ வீடியோ போடக்கூடாது, அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது. நாளைக்கு உனக்கு எனக்கும் இந்த கொலை மச்சி அது இதுன்னு சொன்ன பார்த்தியா, நீ அந்த அளவுக்குலாம் வந்து என்னை கொள்கிற அளவுக்குலாம் நீ ஒத்து கிடையாது, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதனால தான் உனக்கு கொலை நீ காரணம் சொல்கிறேன்னா, எனக்கு எதிரி என்னை சுற்றி நிறைய எதிரி இருக்காங்க. ஸோ அந்த எதிரிங்க என்னை ஏதாச்சும் அட்டாக் பண்ணிட்டு அந்த பாவம் வந்து உன்னே வந்து அப்போ கூட நீ ஜெயிலுக்கு எதுவும் போயிட்டீன்னா காலம் கூட தப்பு பண்ணாததுக்கு நீ தண்டனை அனுபவிக்கக்கூடாதுல, அந்த ஒரு நல்ல மனசுக்காக தான் நான் அந்த ஒரு வீடியோ போட்டேன். மற்ற நீ கொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன உன்னோட கேரக்டர் உன்னோட பழகி இருக்கும்போது நீ. அதனால தான் வேறு யாராவது எனக்கு ஏதாவது எதிரிங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த பழி வந்து வாக்குமூலம் கொடுத்தனா உன்னைய பாதிக்கக்கூடாது, உன் குடும்பத்தை பாதிக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் வீடியோ போட்டேன். மற்றபடி உன் மேலே எனக்கு இன்னும் அளவு கடந்த கோபம் இருக்க தான் செய்யுது சரியா. அந்த கோபம் என்றைக்குமே மாறாது. நீ அந்த சேனலில் அந்த ஐட்டத்துக்குள்ள வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன் சரியா. இதில் 100க்கு 100 இது கடைசி வீடியோ. அந்த சேனலில் வீடியோ வந்தாலோ நீ எது பண்ணாலோ நீ கண்டிப்பாக நான் பிரச்சனை பண்ணுவேன், ஷீலாவும் பிரச்சனை பண்ணுவோம் சரியா. அது நாங்கள் உருவாக்கி கொடுத்த சேனல் சரியா. அடுத்த புருஷன் மேலே ஆசைப்படுறவங்களாம் இங்கே நாங்கள் வச்சுக்கலாம் இருக்க முடியாது சரியா.